கிறிஸ்துதாசுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2 திருமுகத்தில் இருந்து வாசகம் 1 இறை வார்த்தைகள் 5-6. கிறிஸ்து நமக்காக மிகுதியாக துன்புற்றார், அதுபோல அவர் வழியாக நாம் மிகுதியான ஆறுதல் பெறுகிறோம். ஆகவே நாங்கள் துன்புறுகிறோம் என்றால் அது உங்கள் ஆறுதலுக்காகவும் மீட்புக்காகவும் தான். நாங்கள் ஆறுதல் பெறுகிறோம் என்றால் அது உங்கள் ஆறுதலுக்காகவே. நாங்கள் துன்பங்களை பொறுத்து கொள்வதைப் போல நீங்களும் உங்கள் துன்பங்களை தளரா மனதுடன் பொறுத்து கொள்வதற்கு இந்த ஆறுதல் ஆற்றல் அளிக்கிறது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தந்தையே, இந்த புதிய நாளுக்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கின்றேன். அதிகாலையிலே உமது பிள்ளைகளோடு இணைந்து உமது நாம மகிமைப்படும்படியாக உமக்கு நன்றி பலி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, எங்களுக்கு நல்ல உடல் ஆரோக்கியத்தை கொடுத்திருப்பதற்காக நன்றி. நல்ல நண்பர்களை கொடுத்திருப்பதற்காக நன்றி. நல்ல உறவினர்களை கொடுத்திருப்பதற்காக நன்றி. குழந்தை செல்வங்களை கொடுத்து ஆசீர்வதித்திருப்பதற்காக உமை துதிக்கிறோம் ஆண்டவரே. அநேக பிள்ளைகள் குழந்தை இல்லை என்று ஜெபித்த நேரத்திலே அவர்களுடைய கற்பத்தின் கனியை ஆசீர்வதித்து ஆண்டவரே அவருடைய குடும்பத்தை பெருக செய்திருப்பதற்காக உமை துதிக்கிறேன் சுவாமி. ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழுந்து இந்த 3 ஜெபத்தையும் 6 நற்கரணை ஆராதனையிலும் பங்கு கொண்டு அதிசயங்களையும் அற்புதங்களையும் அநேக மக்கள் பெற்றிருக்கிறார்கள். அதற்காக உமை துதிக்கிறேன் சுவாமி. இந்த தவசு காலத்திலும் கூட அதிகாலையில் எழுந்து என் ஆண்டவருடைய திருமுகத்தில் இருக்க வேண்டும், என் ஆண்டவருடைய திருமுக பார்க்க வேண்டும், அவருடைய பாதத்தில் கடந்து வந்து அவருடைய வேதனைகளில் பங்கு கொண்டு எங்களுடைய வேதனைகளை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாளிலே உம்மை தேடி வந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன் சுவாமி. தகப்பனே, இவர்களுக்கு நீரே எல்லாம் வல்லவராயிருக்கின்றீர். நல்ல ஒரு ஆசிரியராக இருந்து ஒவ்வொரு நாளும் கற்றுக் கொடுக்கின்றீர். அவர்கள் வேண்டுதலுக்கும் நினைப்பதற்கும் மேலான அற்புதங்களை செய்கின்றீர். அவர்கள் பேசுவதற்கு முன்பாகவே நீர் பதில் அளிக்கின்றீர். அவர்கள் விண்ணப்பங்களை கொண்டு வருவதற்கு முன்பாகவே நீர் அதிசயங்களையும் அடையாளங்களையும் செய்து கொண்டு இருக்கின்றீர். இந்த நாளிலும் கூட யார் யாரெல்லாம் தன்னுடைய பாவங்களை உணர்ந்து தங்களுடைய தீச்செயல்களை அறிந்து உமது பாதத்தில் தேடி வந்து ஆண்டவரே கல்வாரி பலிக்கு முன்பாக நின்று உமை நோக்கி கண்ணீரோடு ஜெபிக்கிறார்களோ, மன வருத்தத்தோடு ஜெபிக்கிறார்களோ, அவர்களுடைய பாவங்களை நினைவு கூறாதபடி உமது பரிசுத்த இரத்தத்தினால் தூய்மைப்படுத்தி அவர்களுடைய ஆத்துமாக்களை ஆண்டவரே நீர் மீட்டு ரட்சித்திடும்படியாக உம்மை நோக்கி செபிக்கிறேன் சுவாமி. நீர் எங்களுக்காக மிகுதியாக துன்புற்றீர் ஆண்டவரே. நீர் எங்களுக்காக துன்புற்றுவதபடியினால் அதன் வழியாகவே நாங்கள் ஆறுதல் அடைகின்றோம், மீட்பு பெறுகின்றோம். ஒவ்வொரு நாளும் உமை தேடி வரும் பொழுது எங்களுக்கு அந்த மீட்பே ஒரு விடுதலையாக இருக்கின்றது என்பதை அறிந்திருக்கின்றோம். அன்பார்ந்த இயேசு சுவாமி, உமது வழிகளை பின்பற்றக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கைகளும் துன்பங்கள் உண்டு, வேதனைகள் உண்டு, கவலைகள் உண்டு. சில நேரங்களில் யார் எங்களை விடுவிப்பார் என்கின்ற ஏக்கத்தோடு இருக்கிறார்கள். அன்பார்ந்த இயேசு சுவாமி, கல்வாரி பலியின் வழியாக ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் நீர் மீட்டு ரட்சித்தது போல் இதோ வேதனையோடு இருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் சந்திப்பீராக. அவர்களுடைய குற்றங்களை மன்னித்தது போல் ஆண்டவரே அவர்கள் செய்யக்கூடிய காரியங்களில் உமது பிரசன்னம் நிரம்பி இருக்கும்படியாக உம்மை நோக்கி செபிக்கிறேன் சுவாமி. அந்த நாளிலே மோசேன் உம்மோடு பேசிய நேரத்திலே நீர் எங்களோடு கூட வரவில்லை என்றால் நாங்கள் இந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல மாட்டோம் என்று சொன்ன வேளையிலே நான் உன்னோடு கடந்து வருவேன் என்று சொல்லி செங்கடலை பிளந்தவரே உம்மை துதிக்கின்றோம். ஆண்டவரே, இஸ்ரவேல் மக்களை பாலைநிலத்தில் வழிநடத்திய பொழுது மேகஸ்தம்பத்தினாலும் அக்னிஸ்தம்பத்தினாலும் பாதுகாத்து வழிநடத்தியவரே, இந்த நாளிலும் அதே அற்புதங்களை எங்களுடைய வாழ்க்கையில் செய்து கொண்டு இருக்கின்ற
சிந்திரை அப்பா ஆண்டவரே அதையெல்லாம் நாங்கள் நினைத்து பார்க்கும் பொழுது எங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய கவலைகள் கண்ணீர் தூக்கங்கள் எல்லாம் ஒரு பிரச்சனையாக இல்லை என்பதை அறிந்திருக்கின்றோம் மிகுதியான ஆறுதலை நீர் எங்களுக்கு தருகின்றீர் தளரா மனதை எங்களுக்கு தருகின்றீர் அந்த ஆறுதலின் மூலம் எங்களுடைய துன்பங்களை நாங்கள் சந்திக்கக்கூடிய நேரத்திலே என் ஆண்டவர் இருக்கின்றார் என்கிற விசுவாசத்தோடு ஒவ்வொரு நாளும் தகப்பனே அந்த ஆறுதலுக்காக தேடி வர எங்களுடைய ஆத்மாவை நீர் தயாரித்துக் கொண்டு இருக்கின்றீர் தகப்பனே உமது இரக்கம் பெரியது நீர் இரக்கத்தின் தெய்வமாய் இருக்கின்றீர் 2 கொரிந்தியர் 1:3 வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றதே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தந்தை இரக்கம் நிறைந்த கடவுள் அவரே ஆறுதல் அனைத்திற்கும் ஊற்றும் அவரை போற்றுவோம் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றதே ஆம் தகப்பனே உமது இரக்கம் மேலானது உமது வல்லமை மேலானது இரக்கத்தின் வழியாகவே நாங்கள் மிகுந்த ஆறுதல் பெறுகின்றோம் நீர் எங்கள் மீது மனதுருக்கம் கொண்டு இருக்கவில்லை என்றால் நாங்கள் இந்த உலகத்தில் மாய்ந்து போயிருப்போம் எங்களுடைய குடும்பம் இல்லாமல் அழிந்து போயிருக்கும் சுவாமி இந்த நேரத்திலே உமது இரக்கம் எங்களோடும் எங்களுடைய குடும்பத்தினோடும் பிள்ளைகளோடும் கடந்து வருவதற்காக உமை துதிக்கிறேன் சுவாமி தந்தையே ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு எங்களை பலப்படுத்துகின்றீர் எங்களுக்கு ஆற்றலை தருகின்றீர் ஆண்டவரே எங்களை பலப்படுத்தி எல்லா நாட்களிலும் உமது இறை வார்த்தைகளை எங்களுடைய உள்ளத்தில் நீர் பதித்து வைத்திருக்கின்றீர் 1 கொரிந்தியர் 13:10 சொல்லப்பட்டு இருக்கிறது போல நிறைவானது வரும்போது அரை குறைவானது ஒழிந்து போம் என்று சொன்னீரே நிறைவான பரிசுத்த ஆவியானவரை நீர் எங்களுக்கு தருகின்றீர் தகப்பனே இந்த நாளில் யார் யாரெல்லாம் என்னோடு இணைந்து உமை நோக்கி செபிக்கிறார்களோ அவர்களும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட வேண்டும் ஆண்டவரே நீர் கொடுக்கக்கூடிய இந்த பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு அந்நிய பாசைகளிலும் ஆண்டவரே நீர் கொடுக்கக்கூடிய வரங்களை பெற்றுக்கொண்டு இறைவாக்கு உரைக்கவும் ஆண்டவரே நோயாளிகளை குணமாக்கவும் பலத்தை கொடுப்பீராக ஒவ்வொரு நாளும் தகப்பனே உமது பாதத்தை தேடி வரும் பொழுது ஆண்டவரே புதிய புதிய அனுபவங்களை பெற்றுக் கொள்ளும்படியாக உமை நோக்கி செபிக்கிறேன் சுவாமி எல்லா வரங்களும் ஆசீர்வாதங்களும் உமது கரங்களிலிருந்து வருகின்றன என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் சுவாமி இந்த நாளிலே உம்மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றோம் எதிர்நோக்கு கொண்டு உம்மை நோக்கி ஜெபிக்கின்றோம் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து முழு உள்ளத்தோடு உம்மை நாங்கள் அன்பு செய்கின்றோம் சுவாமி எங்களை நீர் பலப்படுத்தும் ஆண்டவரே உம்மை தேடி வந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் வெறுங்கையாய் கடந்து போய்விடாதபடி அரை குறைவாக சென்று விடாதபடி நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு செல்லக்கூடிய பிள்ளைகளாய் மாறுவார்களாக இந்த நாளிலும் தகப்பனே ஆண்டவரே அநேக பிள்ளைகள் அனாதையாய் அலைந்து திரிந்து கொண்டு இருக்கிறார்கள் ரோட்டு ஓரங்களில் பிச்சை எடுத்துக் கொண்டு இருக்கிறார்கள் நல்ல ஒரு துணி கூட போட முடியாதபடி இடிக்க இருக்கிறார்கள் ஒருவேளை உணவு கூட கிடைக்காதபடி ஆண்டவரே குளிரிலும் மலையிலும் வெயிலிலும் படுத்து இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றேன் அவர்களிடம் இருக்கக்கூடிய ஆத்துமாவும் நீர் கொடுத்ததுதானே சுவாமி அப்படிப்பட்ட பிள்ளைகளை ஆசீர்வதிக்க அநேக நல்ல உள்ளங்களை எழுப்பிட வேண்டுமாய் நோக்கி செபிக்கிறேன் சுவாமி ஆண்டவரே அனாதையாய் கைவிடப்பட்டு இருக்கிறவர்கள் நோய்வாய்ப்பட்டு இருக்கலாம் வேதனையோடு இருக்கலாம் சில நேரங்களில் மனநிலை பாதிக்கப்பட்டு இருக்கலாம் மூளை வளர்ச்சி குறைந்து போய் இருக்கலாம் தாய் தந்தையினால் கைவிடப்பட்டு இருக்கலாம் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் நீரே தாயும் தகப்பனுமாகவும் நல்ல ஒரு மருத்துவராகவும் இருந்து வழிநடத்த வேண்டுமாய் நோக்கி செபிக்கிறேன் சுவாமி அவர்கள் ஒரு நாளும் அனாதைகள் இல்லை அவர்களுக்கு நீரே தந்தையாய் இருக்கின்றீர் அவர்களை நீர் உமது தோளில் வைத்து சுமந்து கொண்டு இருப்பதை அறிந்து கொள்ள முடிகின்றது சுவாமி தந்தையே இந்த நாளிலே உமது இரக்கம் மிகவும் பெரியதாய் இருப்பதை உணர வைத்து இருக்கின்றீர் யார் யாரெல்லாம் இந்த நேரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு தேவை இந்த தவ காலத்திலே அதிகமாய் என் ஆண்டவரை தேட வேண்டும் என்கின்ற வாஞ்சியோடு உமை தேடி வந்திருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் தொடுவீராக ஆண்டவரே அவர்கள் ஒவ்வொருவருடைய மன உளைச்சலில் இருந்து விடுதலை கொடுப்பீராக நோய்களை தொட்டு குணமாக்கிட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் சுவாமி நீர் விரும்பக்கூடிய பரிசுத்தாவின் வல்லமையை கொடுத்து வழிநடத்த வேண்டுமாயும் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன் அப்பா திருச்சபையின் வழியாக நீர் கொடுத்திருக்கக்கூடிய பலத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொண்டு விண்ணப்பம் செலுத்திருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றேன் ஒவ்வொருவரும் தொடப்பட வேண்டும் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என் ஆண்டவருடைய முகத்தை அவர்கள் காண வேண்டும் அப்பாம் அந்த பலத்தையும் வல்லமையும் இந்த நாளில் நீர் கொடுத்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம்
ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கன்னிமரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் எங்கள் அன்பு தந்தையே. ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் அருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு என்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை உள்ளவிடாதையும், தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும். ஆமீன். அம்மா தாய், ஆரோக்கிய மாதாவே, வேளாங்கண்ணி அன்னையே, அமுலோற்ப மாதாவே, இதோ உமது பிள்ளைகளாகிய நாங்கள் உமது மகனை தேடி வந்திருக்கின்றோம். அம்மா, நீங்கள் எங்களுக்காக பரிந்து பேசி விண்ணக ஆசீர்வாதத்தையும், எங்களுக்காக பரிந்து பேசி விண்ணக சமாதானத்தையும் பெற்றுத்தர வேண்டுமாய் மெனோக்கி மன்றாடுகிறோம் தாயே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.